சட்டிச்சோறு, திருவிழா சாப்பாடு, ரொட்டி சென்னை, ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா? வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று மாயா நியூஸ் என்ற வகையில் என்னை அழைப்பதற்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முகமது நசீர் மொஹிதீன். என் தொழில் மீன்னா மார்க்கெட், உணவகம் கடைகளுக்கு சப்ளை விநியோகம் பண்ணுறேன். தொழில் சொல்கிற அடிப்படையில் முடிஞ்சிருச்சு. அரசு சாரா இயக்கம் என்ற ஒரு அடிப்படையில் பிளித்தா என்று அழைக்கப்படும் இந்திய முஸ்லீம் சமூக நல இயக்கம், அதை வந்து செயல்படுத்தி கொண்டு வந்தது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இதுவரையில் 2008 ஆரம்பித்தாச்சு, ஆனால் சரியான பரிவாக்கம் பண்ணவில்லை. அங்கேயால் வந்து அதை கணக்கெடுக்க முடியாது. கணக்கெடுத்தோம்னா இன்னும் 20 முன்னே போயிடும். ஆனால் அதிகாரப்பூர்வமாக 2008 இதுவரையில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. மதத்தால் நான் ஒரு முஸ்லீம், மனதால் நான் ஒரு தமிழன் என்ற ஒரு அடிப்படையில் நான் அதை எப்போதும் அதை முன்மொழிப்பேன். பட் அதே வேளையில் வந்து நம்ம மனித நேயமாக இருக்கிறது அதையோட சிறந்த விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், அதனால தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பீப்புள் வெல்ஃபேர் ஒரு அவார்டு கிடச்சிச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், ரீசன்ட்லி கவர்மெண்ட் அடிப்படையில் நான் வந்து குரல் கொடுப்பேன். அடிக்கடி வந்து பத்திரிக்கையில் வரும். பத்திரிக்கையில் வர்றது வந்து சராசரி இயல்பான மக்கள் விஷயத்தை வந்து நம்ம அதை முன்கொண்டு வருவோம். அதாவது என்னோட பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து முடிஞ்ச அளவில் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை வந்து கொஞ்சம் விலாவரியாக எடுத்து உரைப்பேன் அந்த அந்த பத்திரிக்கைகள் வாயிலாக. பத்திரிக்கை இவ்வளையே வந்து பத்திரிக்கைகளுக்கு வந்து நம்ம மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை என்ன அப்படின்னா, நன்றியை தெரிவித்துக் கொள்வது தான் நம்மளோட பெரிய விஷயம். ஏன்னா அவங்க போய் சேர்க்கறதுன்னா மக்களுக்கு போய் சேருது, மக்களுக்கு மட்டும் போய் சேர கிடையாது. அந்த அரசாங்கத்திட்டம் வந்து இந்த விஷயம் வந்து போய் சேர்றதுனால அது நம்மளுக்கு ஒரு சாதகமாக இருக்குது. அப்போ இதை குரல் கொடுக்கறதுனால நம்ம யாருக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு அளவில் நம்ம கொண்டு வரல. ஸோ இந்த வேளையில் வந்து மாயா டிவி நியூஸ் அவங்களுக்கு வந்து என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும். எப்படி நடந்திருக்குன்னு சொன்னால், திவால் விஷயத்தை வந்து நான் கையாண்டிருக்கிறேன். திவால் விஷயம் வந்து இன்றைக்கு வந்து அது அமலாக்கப்படக்கு வருது கூடிய விரைவில். மேலும் அரசாங்க துறையினோட வந்து நல்ல இணக்கமான ஒரு விஷயம். வீடு பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருந்து வந்து போய்கிட்டு இருக்கிறோம். அனைத்து மாநில அரசோ இல்லை மத்திய அரசு கூட நல்ல ஒரு மிக சிறப்பான தொடர்பு இருக்குது. ஆகையால் வந்து இந்த தொடர்பு நீடிக்கணும். மக்களுக்கு சேவை கொடுக்கப்பட வேண்டும். மக்களுக்கு தான் நம்ம வந்து மக்கள் சேவை தான் இல்லைன்னு இல்லை, நம்ம சேவை செய்ய தான் வந்திருக்கிறோம். பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் குணம் ஒன்று இருக்கணும். ஏன்னா மனம் இருந்தால் பறவை கீற்றில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மழையை காணலாம்னு சொன்ன மாதிரி நம்ம திறந்த மனப்பான்மை இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழனாக வாழ்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு தருணம். மிக்க நன்றி. வாழ்க வளமுறை. இனிமேல் சூழ்க எல்லோரும் வாழ்க. வசலாம். சட்டிச்சோறு, திருவிழா சாப்பாடு, ரொட்டி சென்னை, ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா? வாருங்கள்.